Hi friends, welcome to MSP exam portal. In the video, we will talk about the January month. We important current affairs. So, current affairs are Tnpsc. We will important question. We will select the video. So, January 1 to 5 questions. Tamil Nadu, Dr. MGR Palgalai Kazhagathin udaya, Pudhiya Thunai Vendaraga, Yaar Niyamikkapattirukkaanga Appadina, Sudha Sheshayan Vandu Niyamikkapattullar. Allahabad Nagarai, Ennava Peyar Maatram Senjirukkaanga Appadina, Prayagraj Appadinu Peyar Maatram Senjirukkaanga. Adutha Gujarat Palligalla, Ini Ullen Ayya Alladhu Aam Ayya Appadingaradhukku Poduva, Enna Badhil Sollano Appadina, Jai Hind Appadinu Sollano Appadinu Arasu Sollirukku. அடுத்து ஐஎன்எஸ் கப்பலை அருங்காட்சியகமாகவோ அல்லது உணவகமாகவோ மாற்ற எந்த அரசு அனுமதி வழங்கி இருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிரா அரசு வந்து அனுமதி வழங்கி இருக்கு. அடுத்து மத்திய பிரதேச மாநிலம் ஆன்மீகத்திற்காக ஒரு தனித்துறை வந்து உருவாக்கி இருக்கு. அந்த துறைக்கு பேர் என்ன அப்படின்னா ஆத்தியத்மிக் விபாக் அப்படிங்கிற தனித்துறை. அடுத்து வங்கதேசத்தில் நடைபெற்ற பொது தேர்தலில் யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா ஷேக் ஹசீனா வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உஜ்வாலா சானிட்ரி நாப்கின் திட்டம் இது எந்த மாநிலம் அப்படின்னா ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் தொடங்கி வச்சுருக்காங்க. அப்போ என்ன திட்டம்னு கேட்டாங்க அப்படின்னா உஜ்வாலா சானிட்ரி நாப்கின் திட்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவினுடைய புதிய தலைமை தகவல் ஆணையராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா சுதீர் பார்கவா அப்படிங்கிறவர் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்து ரயில்வே வாரியத்தினுடைய புதிய தலைவராக யார் தேர்வு செஞ்சப்பட்டிருக்காங்க அப்படின்னா வி கே யாதவ் அப்படிங்கிறவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இந்த கேலோ இந்தியா விளையாட்டு வந்து சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள். இதை யார் தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா பிரதமர் மோடி வந்து தொடங்கி வச்சுருக்காரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியினுடைய சிறந்த வீராங்கனையாக வந்து ஐசிசி சார்பில் யார் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்மிருதி மந்தானா அப்படிங்கிறவங்க வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. அதாவது சிறந்த ஒரு நாள் டெஸ்ட் போட்டிகளில் வந்து சிறந்த வீராங்கனையாக தேர்வு செஞ்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து ரெண்டு விருதுகளை வாங்க போகிறாங்க ஐசிசியில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேசிய சர்க்கரை நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனம் எந்த மாநிலத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 15வதுடைய நிதிக்குழுவின் தலைவர் வந்து இப்போ யார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா என்கே சிங் அப்படிங்கிறவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து இந்திய அரசினுடைய புதிய தலைமை பொருளாதார ஆலோசகர் யார் அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன். இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். ஸோ இது தலைமை பொருளாதார ஆலோசகர் வந்து கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஐநாவினுடைய யுனெஸ்கோ அமைப்பிலிருந்து எந்தெந்த நாடுகள் வந்து வெளியேறி இருக்கு அப்படின்னா அமெரிக்கா இஸ்ரேல் அப்படிங்கிற ரெண்டு நாடுகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யுனெஸ்கோவிலிருந்து வெளியேறிட்டாங்க. கேஃபா டாக்ஸ் அப்படிங்கிற வரி வந்து பிரான்ஸ் வந்து முதல் முதல்ல அறிமுகம் செஞ்சுருக்கு. அது எதுக்காக அப்படின்னா இணைய மற்றும் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்காக வந்து இந்த வரியை வந்து விதிச்சிருக்காங்க. அதாவது பிரான்ஸ் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.